எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான முட்டை கிரேவி வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த முட்டை கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரைஸோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இனி வந்து இந்த முட்டை கிரேவியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல்னா, நம்ம பெருசாக மசாலா தான் எதுவுமே சேர்த்துருக்க மாட்டோம், ரொம்ப வந்து லிமிட்டட் மசாலாஸ் தான் சேர்த்துருப்போம். செய்கிறதுக்கும் வந்து இது வந்து ரொம்ப ஈஸி, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இனி இந்த அருமையான முட்டை கிரேவி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். ஒரு பாத்திரத்தில் 7 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஏழு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இனி வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டு, அதோட நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும், அதோட நம்ம வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதிலேயே வந்து 7 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கோம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த வெங்காயத்தை சேர்த்ததுமே வந்து வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டுட்டு, கொஞ்சம் வந்து வெங்காயத்தை நல்லா ஒதுக்கி விட்டுட்டு, இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பயே இதிலேயே வந்து 1 கொத்து கறிவேப்பிலை, கறிவேப்பிலை சேர்த்ததுமே கூட வந்து 1-3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வேகமாக வதங்கிறதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு. இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். திரும்ப இனி வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் வேகமாக வதங்கிறதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இனி இதே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி இந்த தக்காளி வந்து நல்லா மசியட்டும், அதுக்கு வந்து 5-7 நிமிஷம் ஆகும், அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி அதோடய பச்சை வாசனை போய் எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்க்குறப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. இனி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இனி இது வந்து 1 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும், அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதில் வந்து நம்ம ஒரு சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இனி வந்து இந்த மசாலா வந்து 3 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். 3-5 நிமிஷம், அந்த 3-5 நிமிஷத்துலேயே வந்து இந்த மசாலா நல்லா வதங்கி அதோடய பச்சை வாசனை போயிடும். போயிட்டு என்ன நல்லா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கு வந்து 3-5 நிமிஷம் ஆகும், அது வரை நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மசாலா வந்து எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கப்பயே மிக்சியில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு துருவனை தேங்காய், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இனி இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அப்புறம் வந்து ஜீரகம் அதை வந்து சேர்த்துக்கலாம். இதிலேயே
இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இனி இதில் வந்து 4 அவிச்ச முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த முட்டையை வந்து லைட்டாக வந்து கீறி விட்டுருக்கேன், லைட்டாக கீறி விட்டுருக்கேன். இனி வந்து இந்த 4 அவிச்ச முட்டைகளை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். முட்டைகளை சேர்த்துட்டு வந்து முட்டையை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கிரேவியோட. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அடுப்புலேயே வந்து இருக்கட்டுது. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து நம்ம ஒரு சின்ன டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இனி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி தண்ணி லைட்டாக வந்து கொதிக்கிட்டு அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம். இனி வந்து இந்த கிரேவி வந்து லைட்டாக கொதி வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்போட அளவு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைன்னா வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பட் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து மல்லியில் வந்து சேர்த்துக்கிறேன். மல்லியில் சேர்த்துட்டு அதையும் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி இதில் வந்து ஒரு 3 முட்டை வந்து உடச்சி வந்து ஊற்ற போகிறேன் நான். மூணு முட்டை வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக வரணும்னா கண்டிப்பாக வந்து இந்த முட்டை வந்து உடச்சி ஊற்றினா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வெறும் உடச்சி ஊற்றின முட்டைக்கறி மட்டும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த அவிச்ச முட்டையை சேர்க்காமல் மற்ற ப்ராசஸ்க்கு அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து அருமையான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ஓகே, தேவையான முட்டைகள் வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இனி வந்து இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். இனி 10 நிமிஷம் கழித்து வந்து இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த அந்த உடச்சி ஊற்றின முட்டை வந்து நல்லா வெந்திருக்கணும். ஓகே, முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இதை வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து முட்டை உடச்சி ஊற்றினோடனே வந்து கிண்டி விட்டுறாதீங்க, கிண்டி விடக்கூடாது. அப்படியே மூடிடணும். ஓகே, இதை வந்து லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். ஒரு அருமையான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனல் வைஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் வைஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.